ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஹாப்பி யுகாதி டு ஆல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, உகாதி ஸ்பெஷல் அறுசுவையும் கலந்த உகாதி பச்சடி ஆந்திரா ஸ்டைலில் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சுலபமாக, அடுப்பே இல்லாமல் 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இந்த பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால், நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே உப்பு, இந்த பச்சடிக்கு முக்கியமான வேப்பம்பூ, 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர், மிளகை பொடி பண்ணி வச்சுருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் அளவு வெல்லம், பொடி பொடியாக கட் பண்ண மாங்காய். மாங்காய் வந்து நல்லா பச்சையாக காயாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த புளி தண்ணியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூடவே எடுத்து வச்சுருக்கிற வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா இது பச்சடிக்கு முக்கியமான வேப்பம்பூ, அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மாங்காய். அடுத்ததா 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள். கூடவே இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா அறுசுவையும் இதில் சேர்த்துருக்குமா. இப்போ தினமும் நம்ம சாப்பாட்டுலேயும் இந்த அறுசுவையும் சேர்த்தி தான் சாப்பிடணும். அதுதான் உடம்புக்கும் நல்லது. அவ்வளோதாங்க, அருமையான யுகாதி பச்சடி ஆந்திரா ஸ்டைலில் ரெடி பண்ணியாச்சு. வாழ்க்கையில் எல்லாருக்குமே இனிப்பு, கசப்பு, துவர்ப்புங்கிற அறுசுவையுமே எல்லாருக்கும் இருக்கும். எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் புது வருஷத்தன்னைக்கு இந்த பச்சடியை செய்கிறாங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோதாங்க, பச்சடி ரெடி ஆயிடுச்சு. 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.